கடந்த இரண்டு போட்டிகள் தோல்விக்கு சேர்த்து ஒரே போட்டியில் பலிக்கு பலி தீர்த்த இந்திய அணி. வெஸ்ட் இண்டீஸ் வரலாற்று புரட்டை எடுத்த திலக் வர்மா. இந்தியா அபார வெற்றி. அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது T20 போட்டியானது இன்றைய தினம் கயானாவில் நடைபெறுகிறது. ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டிகளை வெஸ்ட் இண்டீஸ் அணி வென்றது. இதன் மூலம் இன்றைய போட்டியில் வென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடரை வென்றுவிடும். இந்தியாவுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணி எந்த ஒரு தொடரையும் 2016 ஆண்டுக்கு பிறகு வென்றதே கிடையாது. இந்த நிலையில்தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாற்றை மாற்றும் வாய்ப்பு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைத்துள்ளது. முதல் இரண்டு T20 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி வாய்ப்பிலிருந்தும் தோல்வியை தழுவியது. இதற்கு காரணம் ஹர்திக் பாண்டியாவின் தவறான கொள்கைகள் மற்றும் முடிவுதான் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. இந்திய அணியில் தற்போது 6 பேட்ஸ்மேன்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இதில் இசான் கிசான், சாப்மன் கில், ஜஞ்சு சாம்சன் ஆகிய 3 பேர் சரியாக விளையாடுவது இல்லை. சூரியகுமார் யாதவும் தன்னுடைய பழைய ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறி வருகிறார். இதன் காரணமாக இன்றைய ஆட்டத்தில் இசான் கிசானுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு ஜெய்ஸ்வால் அணியில் சேர்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று கடந்த போட்டியில் 31 ரன்களை விட்டு கொடுத்த ரவி பிஸ்னா எந்த விக்கெட்டையும் எடுக்காததால் அவருக்கு பதில் குல்தீப் யாதவும் அணிக்கு திரும்பலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது T20 போட்டிக்கு பயன்படுத்தப்பட்ட அதே மைதானம் தான் இன்றும் பயன்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பந்து பேட்டிற்கு சரிவர வராததால் இந்திய அணி பேட்ஸ்மேன்களும் தடுமாறுகிறார்கள். இன்றைய ஆட்டத்தில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாகத்தான் ஆடுகளும் செயல்படும் என்றும் தெரிகிறது. ஆனால் இரண்டாவது T20 போட்டியில் அக்சர் பட்டேலுக்கு 1 ஓவர் கூட வழங்காமல் ஹர்திக் பாண்டியா தவறு செய்துவிட்டார். இந்த தவறிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்வாரா, இல்லை பிடிவாதமாக நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று சொல்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல இன்று நடைபெறவுள்ள 3வது T20 போட்டிக்கான வார்ம் போட்டியானது நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் அறிமுக வீரர் திலக் வர்மா அதிரடியான பேட்டிங்கை பார்த்து 1 நிமிடம் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு தரமான சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருந்தார் நம்ம திலக் வர்மா. இவர் மட்டுமே 43 பந்துகளில் 147 ரன்களை எடுக்க, அதனால் இந்திய அணி 20 ஓவர்களின் முடிவில் 276 ரன்களை எடுத்து இருந்தது. அதன் பின் இதனை ஜாசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியோ வெறும் 17.5 ஓவர்களில் 161 ரன்களுக்கு ஆல் அவுட்டாக, இதனால் 115 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இமாலய வெற்றியை பெற்றது. அதே போல சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பும்ரா மற்றும் அஸ்வின் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி முக்கியமான சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா. அந்த வகையில் இந்திய அணிக்காக T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற பட்டியலில் யஸ்வந்தர சாகல் 95 விக்கெட்டுகளுடன் முதலிடத்திலும், புவனேஸ்வர் குமார் 90 விக்கெட்டுகளுடன் இரண்டாவது இடத்திலும் இருந்த வேளையில் நடைபெற்று முடிந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்திக் பாண்டியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். அவருக்கு முன்னதாக அஸ்வின் 72 விக்கெட்டுகளுடனும் பும்ரா 70 விக்கெட்டுகளுடன் இருந்த வேளையில் இருவரையும் ஒரே போட்டியில் கடந்து தற்போது பாண்டியா 73 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளார். பாண்டியாவிற்கு அடித்து அஸ்வின் 72 விக்கெட்டுகளுடன் 4வது இடத்திலும் பும்ரா 70 விக்கெட்டுகளுடன் 5வது இடத்திலும் உள்ளனர். மேலும் இந்த தொடரில் 3 போட்டிகள் இருப்பதால் இன்னும் பாண்டியா இந்த பட்டியலிலிருந்து முன்னேற்றத்தை காணவும் வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.